தனுசு ராசிக்காரர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களை வில்லில் இருந்து பாயும் அம்பு என்பார்கள். ஏனென்றால் உங்கள் ராசியின் சின்னமும் அதுதான். எப்பொழுதுமே வைத்த குறி தப்பாமல் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ராசியிலிருந்து ஏழாவது வீடான மிதுன ராசிக்கு ராகு பெயர்ச்சி அடைவது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய இடம். நீங்கள் இதுவரை வேலைக்கு செல்லாமல் வேலை தேடுபவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பல இடத்திலிருந்து அழைப்புகள் உங்கள் வாயில் கதவை தட்டும். நீங்கள் விரும்பிய வேலையை தேர்ந்தெடுத்து புதிய வேலையில் சேர்ந்து புதிய மனிதராக மாறப்போகிறீர்கள் அல்லது புதிதாக தொழில் தொடங்கப் போகிறீர்கள். உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். ஆனால் எதை செய்தாலும் முறையாக செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நேர்வழியில் சென்றீர்கள் என்றால் நீங்கள் அடைய நினைத்த இலக்கை எளிதாக அடைந்து விடலாம். ஆனால் குறுக்கு வழியில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் சவால்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் ராகுவும் அந்த இடத்திலேயே வந்து அமர்கிறார். நீங்கள் புதிய புதிய மனிதர்களை எல்லாம் சந்திக்கப் போகிறீர்கள். அவர்களுடன் வியாபார தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் என்று கூட சொல்லலாம். உங்களின் நட்பு வட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு வயதுக்கேற்ற தொழில் கண்டிப்பாக அமையும். உங்கள் வாழ்க்கை முறையில் மிகப்பெரிய மாற்றம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்பட போகிறது. கவனமாக இருங்கள். அதேபோல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு, அதாவது ஜென்மத்திலேயே உங்கள் ராசிக்கே வந்து பெயர்ச்சியாகி அமரப்போகிறார். அதாவது முதல் வீடு என்று சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலேயே வந்து அமரப்போகிறார். இதனால் ஆன்மீகம் மற்றும் தத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புதிது புதிதாக ஏற்படும். மிக சிறந்த ஒரு நல்ல காலகட்டம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் நீங்கள் உங்களை பற்றி, உங்களை சுற்றியுள்ளவர்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு நன்கு புரிய வைத்து விடுவார் கேது பகவான். முதலில் வாழ்க்கையில் மிக பொறுமையும் நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். மற்றவர்களிடம் இருந்து ஒரு பொருளை பெறுவதற்கு நீங்கள் யோசிக்க வேண்டும் அல்லது ஒரு பொருளை கொடுப்பதற்கும் யோசிக்க வேண்டும். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை மௌனமாக நிதானமாக கவனிக்க வேண்டும். எதையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்ய நினைக்கக்கூடாது. படிப்படியாக ஏறினால்தான் அது வளர்ச்சி. அதை மனதில் கொண்டு மிக பொறுமையாக செயல்பட்டு உங்கள் ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். நல்ல பக்குவப்பட்ட மனிதராக உங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலையில்தான் கேது பகவான் உங்கள் ஜென்மத்திலேயே வந்து அமரப்போகிறார். நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், அளவாக ஆசைப்படுங்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அதைவிட முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. அந்த மாற்றத்தை நல்ல மாற்றமாக அமைய நீங்கள் ராகுகேது பகவானை, ராகுகேது பெயர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே சென்று தரிசனம் பெற்று அவர்களின் பரிபூர்ண ஆசியை பெற்றுவிடுங்கள்.